இந்தியாவில் வந்து வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் 350 கிணறுகள் புதிய கிணறுக்கான ஒப்பந்தத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து போட்டிருக்கு. எதுவுமே தேவையில்லை, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்லை, பப்ளிக் ஹியரிங் தேவையில்லை, நீங்கள் பாட்டு வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் வெல்ஸ் போடலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எண்ணெய் கிணறுகள் பார்த்திங்கன்னா ஒரு 150 இருக்கும். அந்த 150 அனுமதி இல்லாமல் செயல்பட்டுருக்கு. விஷங்கிறது விஷம் தான், அது வந்து நீங்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணாலும் சரி, இந்தியாவிலே உற்பத்தி பண்ணாலும் சரி, ஒரு பாய்சன்ங்கிறது பாய்சன் தானே. அதாவது ஏற்கனவே வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு சோதனை ஆய்வு கிணறுகள் எக்ஸ்ப்ளோரேட்டரி வெல்ஸ் நீங்கள் போடணுன்னா அது பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். நீங்கள் உதாரணமாக ஒரு 3000 அடி குழி தோண்டி டைனமிட் யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணி அந்த அதிர்வலைகள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுதோ அதை வச்சு தான் அந்த குவான்டிட்டி ஆஃப் ஹைட்ரோ கார்பன் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு இம்பாக்ட் இருக்கும். அது வந்து அந்த 3000 அடி தோண்டி டைனமிட் வச்சு வெடிக்கிறதுனால ஒரு இம்பாக்ட் இருக்கும். ப்ளஸ் ஃப்ராக்கிங்னு ஒன்று வந்து இந்த மாதிரி வேவ்ஸ் மூலமாக இருக்கிறது, இன்னொன்று ஃப்ராக்கிங் மூலமாக. அந்த ரெண்டு வகையில் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணாலும் அது என்வரான்மெண்ட்டில் வந்து இம்பாக்ட் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோரேட்டரி வெல்லுக்கு ஆய்வு கிணறுகளுக்கே நீங்கள் வந்து சுற்றுச்சூழல் அனுமதியை வாங்கி முறைப்படி சுற்றுச்சூழல் தாக்கிட்டு இருக்கே என்வரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி பப்ளிக் ஹியரிங் நடத்தி அதுக்கப்புறம் என்வரான்மெண்ட் கிளைம்ஸ் வாங்கி தான் அதை பண்ணணுந்துச்சு. இப்போ இந்த முழு ப்ராசஸையும் எடுத்துகிட்டு அதை கேட்டகரியே மாற்றிட்டாங்க. ஏ கேட்டகரியிலேருந்து பி கேட்டகரி ப்ராஜெக்டாக வந்து மாற்றிட்டாங்க. அப்போ பி கேட்டகரி ப்ராஜெக்டாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நான் முன்னாடி சொன்ன எதுவுமே தேவையில்லை, என்வரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்லை, பப்ளிக் ஹியரிங் தேவையில்லை, நீங்கள் பாட்டு வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி வெல்ஸ் போடலாம். இல்லை, பொதுவாக ஒரு ப்ரொடக்ஷன் வெல் வருதுன்னா, அது எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய கிணறு வருதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 அல்லது 4 அல்லது 6 எக்ஸ்ப்ளோரேட்டரி வெல்ஸ் போடுவாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் ஆய்வுகள் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வெல் வந்து போட முடியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எண்ணெய் கிணறுகள் பார்த்திங்கன்னா ஒரு 150 இருக்கும். அந்த 150 அனுமதி இல்லாமல் செயல்பட்டுருக்கு, அது ஏற்கனவே வந்து வெளிக்கொண்டிருக்கும். ஆனால் டிஸ்யூஸ்ட் அல்லது அன்யூஸ்ட் வெல்ஸ் வந்து 1000 கணக்கில் இருக்கும், 700-800 வெல்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டுமே இம்பாக்ட் தரக்கூடியது. நீங்கள் வந்து கிரவுண்ட் வாட்டருக்கு இல்லை மண் வளத்துக்கு எல்லாமே இம்பாக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ப்ளோரேட்டரி பண்ணாலும் சரி, ப்ரொடக்ஷன் பண்ணாலும் சரி, அதுக்கான ஆய்வுகளை நிச்சயமாக பண்ணி அந்த ஆய்வுகளை வந்து பப்ளிக் டொமைனில் வச்ச பிறகு தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதனால் தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டுருக்கோம், ரெண்டுக்குமே இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லி. ஒரே லாட்டில் இந்தியாவில் வந்து வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் 350 கிணறுகள் புதிய கிணறுக்கான ஒப்பந்தத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து போட்டிருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து மரக்கணத்துலேருந்து பாண்டிச்சேரி பாகூர்லேருந்து ஆரம்பித்து ராமநாதபுரம் வரைக்கும் உள்ள அந்த என்டையர் பெல்ட்டு, அதில் வந்து கிட்டத்தட்ட 350 கிணறுக்கான ஒரு அனுமதியை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கு. அப்போ இவ்வளவு கிணறுகள் ஒரே வருஷத்தில் அனுமதி கொடுத்தது வேறு எங்கே எந்த மாநிலத்திலும் வந்து கிடையாது. ப்ளஸ் இது வந்து ஒரு முக்கியமான உணவு உற்பத்தி ஜோனில் கேந்திரத்தில் வந்து வருது. அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க நம்ம கோரிகிட்டு இருக்க இடத்துல வந்து இந்த எண்ணெய் கிணறுகள் வந்து வருது. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பு வந்து நிலவுது. உலகம் முழுக்க லண்டன் வந்து இப்போ ஃப்ராக்கிங் தர பண்ணிட்டாங்க, யூஎஸில் இருக்க பல மாகாணங்கள் வந்து ஃப்ராக்கிங் தர பண்ணிட்டாங்க, ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகள் வந்து ஃப்ராக்கிங் தர பண்ணிட்டாங்க. அப்படி உலகம் முழுக்க ஃப்ராக்கிங்க்கு எதிராக போகும்போது இந்தியா வந்து ஃப்ராக்கிங் மெத்தடில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகுது, அன்கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகுது, நிச்சயமாக சூழலுக்கு எதிரானது, சுற்றுச்சூழலுக்கு எதிரானது, உணவு உற்பத்திக்கு எதிரானது, மண் வளத்துக்கு எதிரானது, கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்னும் அதிகமான இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்ம வந்து இம்போர்ட்ஸை தவிர்த்துட்டு நம்ம வந்து செல்ஃப் ரிலையன்ட் ஆகணும், சுயசார்பாக மாறணும்னா ஒரே வழி ரெனியூவல் சோர்ஸஸை நோக்கி போகிறது தான், புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் நோக்கி போகிறது தான் நம்மளோட செல்ஃப் ரிலையன்ஸ்க்கான விஷயமா இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷங்கிறது விஷம் தான். அது வந்து நீங்கள் வந்து வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணாலும் சரி, இந்தியாவிலே உற்பத்தி பண்ணாலும் சரி, ஒரு பாய்சன்ங்கிறது பாய்சன் தானே. நான் வந்து இல்லை வெளிநாட்டிலேருந்து வாங்க மாட்டோம், நாங்கள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு போகிறோம்னு சொன்னால் தப்பான விஷயத்தை இந்தியாவில் பண்ணாலும் சரி வெளிநாட்டிலேருந்து வாங்கினாலும் சரி தப்பு தப்பு தான் அது.